ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இப்போ காலையில் நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம், ஏன்னா நேற்று சுத்தமாக வீடியோ இல்லாதனால காலையில் நம்ம ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் எடுத்து இன்றைக்கி அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி இதுக்கப்புறம் என்ன வேலை வருதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன், பட் ஒரு வேலை வந்துச்சு. என்னென்னா, இந்த என்வலப்பு ஒரு வீட்டில் போய் கொடுக்கணும். ஸோ வழக்கமாக போகிற வீடு தான். ஸோ போவோம், அங்கே வீட்டுக்கு கொடுத்துட்டு வேறு ஏதாவது ஈவினிங் வேலை வருமானது தெரியாது, பார்ப்போம் என்ன ஆச்சுன்னா. காலைல இதை கொடுத்து, ஆமாம் காலைல அந்த சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறத்து வந்து ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ அவர் ஒரு வேலை கொடுத்தாரு, அது நம்மளால பண்ண முடியாது இப்போதைக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம கிளம்பிடலாம். இப்போது அவர் ஒரு வேலைலாம், எனக்கு இன்னொரு வேலையும் இருக்கு. ரெண்டு நாள் மடி மல்லா ஒன்று கொடுத்துருந்தால அது வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அந்த மல்லா எடுக்கவே இல்லை, அந்த மல்லாவும் எடுக்கணும். ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்து வஜ்பா அதுக்கு வேறு போகணும். இன்னும் நான் வண்டி எடுத்துகிட்டு ரோட்டுக்கு போகல, ஓரமாக தான் நிற்கிறேன். போவோம், இதுக்கப்புறம் அதான் வேலை இருக்குமான்றது தெரியாது. ஏன்னா இன்றைக்கி காலைல பார்ட்டி நடந்துச்சு வீட்டில், நிறைய வண்டிலாம் நின்றுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி சாயங்காலம் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் எனக்கு தோணுது. பார்ப்போம் வேற எங்கேயாச்சும் போகிறத அந்த கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா. ஸோ கைஸ் வந்தாச்சு, என்னுள்ள கொடுத்த வீடு இதுதான். இந்த வீட்டுக்கு அடிக்கடி வருவேன். ஸோ கொடுத்தாச்சா, இப்போ வண்டிக்கு பெட்ரோல் போட்ட பில்லும் இதில் தான் இருக்குது, பேலன்ஸும் இதில் தான் இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இதுக்கப்புறம் எந்த வேலை வரும்ன்றது தெரில. இப்போ நம்ம அடுத்த வேலை என்னங்கிறது எடுக்கணும். அது என்னென்னா பாத்திரம் எடுக்க வேண்டியது இருக்குது. அந்த பாத்திரத்தை எடுத்துட்டோன்னா ஒரேடியாக ஒரு வேலை முடிஞ்சுது. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜூ. இங்கே ஜூ இருந்துச்சு, பட் இப்போ அந்த ஜூ இல்லை. ஏன்னா ஏதோ உள்ள வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இன்ன வரைக்கும் அந்த ஜூ வரல. சன்லைட் வேறு ஹெவியாக அடிக்குது ஈவினிங் டைம் மேட்ச்சில். ஸோ இந்த காம்பவுண்டு அதுலேருந்து அது வரையும் ஃபுல்லாகவே ஜூ தான் அப்படி தான் சொன்னாங்க. ஆமாம் அதை பாருங்கள், எலிஃபேண்ட்டு அந்த இதெல்லாம் இருக்கும், எல்லாமே இருந்துச்சா இங்கே. ஆனால் இப்போது எதுவுமே இல்லை. இருந்தால் அடிக்கடி போகலாம் நமக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பார்த்துட்டு வர்றதுக்கு, பட் அது இன்னும் ஓப்பனே பண்ணல. நான் வந்து 2 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் ஓப்பன் பண்ணாமலே தான் வச்சுருக்காங்க. பார்ப்போம். ஸோ இப்போ வீட்டுக்கு போகிறோம், போயிட்டு வேறு எங்கேயாச்சும் போகிறதா இருந்தால் கண்டினியூ பண்ணலாம். முதல்ல அந்த பாத்திரத்தை எடுத்துருவோம் சரிங்களா. ஏ கைஸ், இப்போ திரும்பவும் என்ன வேலை வந்திருக்குன்னா, பின்னாடி காய்கறி கிடக்குது. 2 கவால் 2 வீட்டுக்கு போகணுமா. ஒன்று மைதர் வீடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ போய் கொடுத்துட்டு வந்தேன் பார்த்தீங்களா, ஒரு என்வலப்பு. ஸோ அதே வீட்டுக்கு போய் கொடுக்கணுமா. ஸோ கொடுத்துட்டு வருவோம். இப்போ வேற போக்குள்ளேயே கொடுத்துருந்தா ஒரே வேலையாக முடிஞ்சிருக்கும். இப்போ 2 வேலை பண்ணுறாங்க, டென்ஷன் ஆகுது. இப்போ தான் வந்தேன், அந்த வீட்டுக்கு போய் மல்லா எடுக்கலான்னு பார்த்தா அந்த வீட்டில் மல்லா இல்லை, வேறு ஏதோ டிரைவர் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டானா. ஸோ அதனால் அந்த வேலை இல்லைன்றதுனால எடுக்கலை. ஸோ அடுத்த வேலை நம்ம இது தானே இருக்குது, இதுதான் எடுக்கணும் இப்போ. ஸோ இப்போதைக்கு போவோம் ரூம் போயிட்டு, ரெஸ்ட் ரூம் போயிட்டு. ஏன்னா போயிட்டு வந்து உட்கார கூட இல்லை, அதுக்குள்ளே திரும்ப அடுத்த வேலை கூப்பிட்டதுனால நம்ம ரெஸ்ட் ரூம் கூட போகல. ஸோ ரெஸ்ட் ரூம் போய்ட்டு தண்ணி குடிச்சிட்டு திரும்ப இந்த வேலையை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வேறு எங்கேயாச்சும் போகிறது வந்தால் கண்டினியூ பண்ணலாம். ஹே கைஸ், இப்போது திரும்பவும் அந்த வேலையை முடிச்சுட்டு இப்போது எங்கே திரும்பவும் கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்டுக்கு தான் முதலாளி வராரு. ஸோ பின்னாடியே கருப்பண்டி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கும். 2 வண்டி தேவை, ஒன்று லக்கேஜ் எடுக்க, அப்புறம் நாங்கள் வரத்துக்கு இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னா, மேடம்கிட்ட, சாரி மேடம்ன்ற பாருங்க, கஃபீல்டில் ஓனர்கிட்ட அந்த வண்டியை கொடுத்துருவான். கொடுத்துட்டு நம்ம பாட்டுன்னு லக்கேஜ் எடுத்துகிட்டு எத்தனை மணிக்கு வருவோன்றது தெரில. இப்போ ஃப்ளைட்டு எத்தனை மணிக்குன்றது தெரில, 10:15 கிளம்பிட்டோம், 11 மணிக்கு அங்கே இருக்கணும்னா. போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் பொறுமையாக போகிறதுக்கு. ஸோ அப்படியே ஊட்டிகிட்டு போக வேண்டியதான் சரிங்களா. போவோம், போயிட்டு வந்ததுக்கப்புறம் வேறு எங்கேயும் போக மாட்டோம். இதோட வீடியோ முடிச்சிக்கலாம், ஏன்னா இன்றைக்கி வேலை கம்மி தான். இருந்தாலும் மேடம் மெசேஜ் பண்ணி கேட்டாங்க, என்ன சொன்னாங்கன்னா, பகத்து நீங்கள் எத்தனை மணிக்கு ஏர்போர்ட் போகணுனாங்க, நான் ஒரு 10 மணிக்குன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த மெசேஜ் பார்க்கவும் இல்லை, ஒன்றும் சொல்லலை. சரி ஏதோ பண்ணிட்டு போங்கன்னு விட்டேன் நானும். இப்போது ஏர்போர்ட்டுக்கு போகிறதுனால சரி அவன் ஏர்போர்ட்டுக்கு போட்டோம், நம்ம வேறு டிரைவர் வச்சு கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வேறு டிரைவர் வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. நமக்கு என்ன இருக்குது, கூட்டிகிட்டு போட்டோம். ஃபுல்லாக வச்சா நீங்கள் வீடியோ மாதிரி ஷார்ட்ஸ் போகிற மாதிரி இருக்கேன், ஷார்ட்ஸ் போடுற மாதிரிலாம் எடுக்க முடியாது. நாங்கள் எடுப்போம் 1, 2, 3 ரோல் சைல்ஸ். இதோட டிரைவர் இவன் தான். இன்னொரு வீட்டில் நம்ம ஒரு வண்டி நிற்குது பழைய ரேஞ்சு. அப்படிக்கா போனால் முன்னாடி இந்த பக்கம் நிற்கிறது மேபேக். எது மேபேக் இது வரைக்கும் ஓட்டினதே இல்லை.
ஏண்டா நான் மெர்சிடிஸே ஓட்டினது இல்லைன்றேன், ஒரே ஒரு தடவை ஓட்டியிருக்கேன் கேவ வண்டி அவ்வளோதான். அப்புறம் அதுதான் மெர்சிடிஸ் பென்ட்லி இல்லை அஸ்லாமே. ஸோ லக்கேஜ் போடாதான் போயிட்டுருக்கோம், சாரி லக்கேஜ் எடுக்க போயிட்டுருக்கோம். இதுவும் லக்கேஜ் எடுத்துகிட்டு கிளம்புவோம், ஏன்னா லேடிஸாக இருக்காங்க. ஸோ வீடியோ எடுக்க முடியாது, பார்த்துக்கலாம். ஹே கைஸ், ஒரு வழியாக வேலை முடிஞ்சிச்சு, கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 12:50. இதுக்கப்புறம் போய் தூங்க வேண்டியதான், டைம் ஆச்சு. ஓகேங்களா, மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி ஆலில் போட்டுக்கோங்க, அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா, பாய், மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஏன்டா மூச்சு விடாமல் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா, தூக்கம் வருது, கண்ணெலாம் எரியுது.